இருக்கங்க. அவளுக்கு ஏற்கனவே கோல்டா இருக்கு, உங்களுக்கும் கோல்டு வந்துடும். அதெல்லாம் ஒன்னாகாது, எப்படியாவது போங்க. சொல் பேச்சு கேட்கறது கிடையாது யாரும். என்ன ஷாலினி எப்படி இருக்கிற? இரு கொஞ்சம் வரேன், மிக்ஸ் ஸ்டைல் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ஃபுல்லா தடவி விடலாம். வா ஷாலினி, எழுந்துறி. சிக்கி ரொம்ப டயர்டா இருக்கு சிக்கி. அப்படிதான் இருக்கும், தூங்கி எடுத்தா சரியா போயிடும். தூங்குங்க. கொஞ்சம் மணி 7 ஆகுது, யாரும் ஸ்கூலுக்கு கிளம்பல. நீ பசங்களா சீக்கிரம் எழுந்துறீங்க. ஏ என்ன, இது ஷாலினிக்கு மட்டும் தான் இருக்கு? இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து தும்புறீங்க இருப்பீங்க. அப்பவே சொன்னேன் பாரு, எல்லாருக்கும் ஒட்டிக்கிச்சு. இதா ஷாலினி இங்க வா, டெம்பரேச்சர் எடுத்துட்டு வந்து பாக்குறேன். கைய தூக்கு ஷாலினி. சித்தி போதும் சித்தி, எடுத்துருங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறம் சரியா போயிரும். அப்பாடி எவ்வளவு வெயிட் இருக்கு, இன்னையோட உனக்கு எல்லாமே சரியா போயிரும் ஷாலினி. மலர் இங்க வா, நம்ம தோட்டத்துல இருந்து துளசி இலை எடுத்துட்டு வா, கசாயம் போட்டு தரேன், எல்லாரும் குடிங்க, கொஞ்சம் சரியாகும். துளசி இது இதுதானே அன்னைக்கு களையாட்டிக்கிள்னாங்க, இதுலயே நாமளும் கிள்ளி எடுத்துட்டு போலாம். ரூபீஸ் சிஸ்டர், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நெக்ஸ்ட் பேஷண்ட் ஏமா, ஃபர்ஸ்ட் வெயிட் செக்
திடீர்னு தான் கோல்டு இருந்துச்சு, நைட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு, காலையில் ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு. டாக்டர் நைட்டெல்லாம் எனக்கு கோல்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் தலை வச்சு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு, பல்லெல்லாம் வலிக்குது. பொறுமையாக பேசுமா, எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க, கொஞ்சம் மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பல் வளர்க்கணும் சரியா, அப்படிலாம் இந்த மாதிரி தான் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஆகும். எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுற்று. சரி ஓகே, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். அதெல்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா